நம்ம ஸ்பேஸை ரொம்ப டீப்பாக ஆரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹப்பிள் டெலஸ்கோப் ரொம்பவே உதவியாக இருக்குது. அப்படி ஒரு விஷயமா நம்ம மில்கி கேலக்சிலிருந்து 100 ஒளி ஆண்டுகள் தள்ளி NGC 474 அப்படின்ற ஒரு கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்கு ஹப்பிள் டெலஸ்கோப். இது நம்ம மில்கி கேலக்சியோட 2.5 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அந்த கேலக்சியோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250,000 ஒளி ஆண்டுகள் பரப்பளவாக இருக்குது அந்த கேலக்சி. அந்த கேலக்சியை பற்றின ஆய்வு போயிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அதோட அப்டேட்டை கண்டிப்பாக பார்க்கலாம். என்னதான் நம்ம பூமியிலேருந்து டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தாலும் நம்மளோட வளிமண்டலம் வந்து அதை தடுக்குது. அப்போ நம்ம ஸ்பேஸ்லேருந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆழமான புரிதல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பல கோடிக்கணக்கான கேலக்சி, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கிரகங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஹப்பிள் டெலஸ்கோப் இது வரைக்கும் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கு. ஹப்பிள் டெலஸ்கோப்போட நம்ம 100 மடங்கு சக்தி வந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணியிருக்கோம். இது நம்ம விண்வெளி சம்பந்தமான ஆழமான புரிதலுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்னே சொல்லலாம். மரம் வளர்ப்போம், நாளைய தலைமுறையை பாதுகாப்போம்.